தமிழ் சினிமாவில் இருந்து ரீசெண்டாக வந்திருக்க நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரபல சினிமா பாடகரும் நடிகருமான விஜய் யேசுதாஸோட கார் நேற்று நைட்டு ஆலப்புழா பக்கத்தில் விபத்துக்கு உள்ளாயிருக்கு. ஸோ இந்த விஷயம் பார்த்துட்டிங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்பவும் ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குங்க. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்பவும் ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். விஜய் யேசுதாஸ் பார்த்துட்டிங்கன்னா கேஜே யேசுதாஸோடைய பையன் சொல்லலாம். அவரும் பார்த்துட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் பிரபல பாடகராக இருக்கிறாரு. அவருடைய பையன் விஜய் யேசுதாஸ் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு பல மொழிகளில் இவர் பாடகராக இருந்து வந்துருக்கிறாருங்க. மாரி படத்தில் போலீஸ் கேரக்டராக நடித்திருப்பவர் தான் விஜய் யேசுதாஸ். அதுக்கப்புறம் படைவீரன் அப்படிங்கிற தமிழ் படத்தில் முன்னணி கதாநாயகனாக இவர் நடிச்சிருந்தார். இவர் நடிப்பது மட்டும் இல்லாமல் சிறந்த பாடகராக கூட இருந்திருக்கிறாரு. இதையடுத்து ரீசெண்டாக பாடகர் விஜய் யேசுதாஸுடைய காரு நேற்று நைட்டு நள்ளிரவில் ஆலப்புழா பக்கத்தில் விபத்துக்கு சிக்கியிருக்கு. குறுக்கு ரோட்டில் இருந்து திடீரென வந்த ஒரு காரு மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இதில் ரெண்டு கார்களும் சேதமடைஞ்ச போதிலும் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படலையாமா. பிரபல பழம்பெரும் சினிமா பின்னணி பாடகரும் கர்நாடக இசைக்கலைஞருமான கேஜே யேசுதாஸோட பையன் விஜய் யேசுதாஸ், இவர் பார்த்துட்டிங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு அப்படின்னு பல மொழிகளில் ஏராளமான சினிமா பாடல்களை பாடியிருக்கிறாரு. தனுஷ் நடித்த மாரி அப்படிங்கிற படத்தில் இவர் வில்லனாகவும் போலீஸ் கேரக்டராக நடிச்சிருக்கிறாருங்க. மலையாளத்தில் 100க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் பாடலை பாடி இவர் பல விருதுகளை வாங்கி குமித்திருக்கிறாருனே சொல்லலாம். இப்படி ஒரு நிலையில் இவருக்கு திடீர்னு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்காது சினிமா பிரபலங்கள் மத்தியில் கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் கூட மலையாள மொழியில் இனிமே நான் பாட மாட்டேன் அப்படின்னு கூறினது மலையாள சினிமா உலகில் ரொம்பவும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. தமிழ் தெலுங்கு சினிமாக்களை மாதிரி மலையாள சினிமாவிலையும் பாடகர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் போதிய மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்த முடிவை அவர் எடுத்ததாக அவர் கூறினார். சமீபத்தில் இவர் கொச்சியில் தன்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து பிரம்மாண்டமான சலூன் ஷாப்பை ஒன்றை தொடங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த நிலையில் நேற்று திருவனந்தபுரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் அதுக்கப்புறம் நைட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட விஜய் யேசுதாஸ் கொச்சிக்கு காரில் புறப்பட்டிருக்கிறாரு. மிட் நைட்டு 11:30 அளவில் ஆலப்புழா பக்கத்தில் துறவூர் அப்படிங்கிற பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கார் போயிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். அப்போது அங்கே இருக்கிற ஒரு குறுக்கு ரோட்டில் இருந்து வேகமாக வந்த ஒரு காரு தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து திரும்பியிருக்குது. அப்போது எதிர்பாராத விதமாக அந்த காரு விஜய் யேசுதாஸுடைய கார் மேலே மோதியிருக்குதுங்க. இதில் ரெண்டு கார்களுமே பலத்த சேதம் அடைஞ்சிருக்குது. ஆனால் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக காரில் இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த காயமுமே ஏற்படலை சொல்லலாம். இது குறித்து இந்த சம்பவம் குறித்து ஆலப்புழா போலீஸார் சம்பவம் இடத்திற்கு வந்து அந்த விசாரணையை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் யேசுதாஸ் வேற ஒரு காரில் புறப்பட்டு போனார். இந்த சம்பவம் குறித்து ஆலப்புழா போலீஸார் தீவிர விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். திரையுலகில் நிறைய பேர் இவருக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் இவரை பற்றின செய்திகள் தான் இப்போது தமிழ் சினிமாவில் ரொம்பவும் உலா வந்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. விஜய் யேசுதாஸ் பார்த்துட்டிங்கன்னா மலையாளத்தில் பிரேமம் படத்தில் மலரே நின்னே அப்படிங்கிற பாட்டுக்காக இவர் தேசிய விருதை வாங்கினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. விஜய் யேசுதாஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததை அடுத்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கோலிசோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.